வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, ரசம் சாதம், தயிர் சாதம்களை தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம கிச்சனில் சொல்லித்தரப்போகிறேன். இந்த மீல் மேக்கர் ஃப்ரை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கரை நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்துருக்கேன், தேவையான உப்பு சேர்த்துருக்கேங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் சரியாக 1 கப் 200 கிராம் மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் மீல் மேக்கர் தாங்க சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இருக்கட்டும், சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2-3 தடவை நார்மலான தண்ணி ஊற்றி இதை அலசி எடுத்துக்கணும். ஏன்னா உள்ளே வந்து தூசி அதெல்லாம் இருக்கும். ஸோ இதுமாதிரி நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. தண்ணீர் வந்து நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் மீல் மேக்கர் இது மாதிரி நல்லா அலசி பிழிஞ்சு சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கீங்க. இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா பொரியணும். இது கூடவே நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், பட் நான் வந்து சேர்க்கலை. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி, இது கூடவே 1 பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகா வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம என்ன தான் மிளகாத்தூள் சேர்த்தாலும் பச்சை மிளகா சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே இஞ்சியும் பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு இப்படி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெங்காயம் வதங்குறப்ப 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டத்தை ஒன்றுனா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கணும். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து கலர்காகவும் காரமும் கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1 பழுத்த தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க, பெருசாக சேர்க்க வேண்டாம், சின்னதாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுறணும். தக்காளி தென்படாத அளவுக்கு நல்லா வெந்து வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ரையில் வந்து தக்காளி தோள்கள்லாம் தென்படாது. இப்போது இதில் வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்க்குறேன். ஏன் தண்ணீர் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மசாலா ஐட்டம் இந்த தக்காளி எல்லாமே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம மீல் மேக்கர் சேர்க்குறப்ப நல்ல மசாலா ஒட்டி பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். உங்களுக்கு ஃப்ரை வந்து நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக வரும். ஃப்ளேமை நான் லோவில் வச்சுட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சோயா சங்க்ஸ் வேக வைக்கிறப்பே உப்பு சேர்த்துருந்தோம், பட் தண்ணி ஊற்றி அலசினாலும் உப்பெல்லாம் போயிருக்கும். ஸோ இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வதக்கிறப்ப நான் உப்பு சேர்த்துருந்தேன் இல்லையா, ஸோ அளவாக தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து மீல் மேக்கரை 2-3 தடவை அலசிட்டு நல்லா இறுக்கமாக பிழிஞ்சிட்டு 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணீர் சேர்த்துருக்கிறதுனால மசாலா ஐட்டம்லாம் நல்லா சூப்பராகவே ஒட்டி பிடிக்கும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இந்த மீல் மேக்கர் 1-2 நிமிஷம் ஆச்சு இந்த மசாலா ஐட்டத்தோட ஃப்ரை ஆகி வரணும். சரியாக 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மீல் மேக்கரில் மசாலா ஐட்டம்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி சூப்பராகவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மிளகுத்தூள் சேர்த்துருங்க. எந்த ஒரு வெஜ் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, இல்லை நான்வெஜ் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கடைசியில் கொஞ்சமாக நறுக்க மலையிலைகள் தூவிட்டு இதெல்லாத்தையுமே கலந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த காரசாரமான மீல் மேக்கர் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மெயில் ஐடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் நம்ம சேனலை பற்றி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதில் மெயில் போடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம சேனல்கிட்டே நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.